ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கே அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான கேதவ் ஜாதவ் அவர்கள் இதுவரைக்கும் ஐபிஎல் போட்டிகளில் எத்தனை ரன்கள் அடிச்சிருக்காங்க, ஒவ்வொரு வருடமும் அவங்களுடைய அதிகபட்ச ரன்கள் என்ன, எந்தெந்த சீசனில் அவங்க சிறப்பாக விளையாடிருக்காங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கேதவ் ஜாதவ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தற்போது சிஎஸ்கே அணியில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் 3 முறை கோப்பைகளை கைப்பற்றிய சிஎஸ்கே அணி இந்த சீசனில் மிகவும் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. 6 போட்டிகளில் விளையாடி வெறும் 2 போட்டிகளை மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் கேதவ் ஜாதவ் அவர்கள் தான். சிஎஸ்கே அணியில் அவங்கள அணியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு பல பேர் வந்து கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாது, இதுவரைக்கும் கேதவ் ஜாதவ் அவர்கள் சிஎஸ்கே அணிக்காக பேட்டிங் இறங்கின இந்த சீசனில் 4 போட்டியிலுமே சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க பேட்டிங் ஆடாத 2 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த ரசிகர்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு. இந்த நிலைமையில் தற்போது கேதவ் ஜாதவ் அவர்கள் இதுவரைக்கும் ஐபிஎல் போட்டிகளில் எந்த சீசனில் எவ்வளோ ரன்கள் அடிச்சிருக்காங்க அப்படின்ற பற்றின விவரத்தை பார்ப்போம். இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா, கேதவ் ஜாதவ் அவர்கள் டெல்லி டேர்டெவில்ஸ், ஆர்சிபி போன்ற அணிகளில் விளையாடிருக்காங்க. முதலாக இவங்க 2011 ஐபிஎல் கூட நுழைஞ்சிருக்காங்க. அப்போது கொச்சி டஸ்கஸ் கேரளா அணிக்காக விளையாடிருக்காங்க. அதன் பிறகு 2013 மற்றும் 2015 ஆகிய ஆண்டுகள் வரைக்கும் டெல்லி டேர்டெவில்ஸ் அணியிலையும், 2016 2017 ஆகிய ஆண்டுகளில் ஆர்சிபி அணிக்காகவும் விளையாடிருக்காங்க. அதன் பிறகு 2018 தான் சிஎஸ்கே அணி இவரை வந்து 7.5 கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்தில் எடுத்தாங்க. அதன் பிறகு தான் இவங்க சிஎஸ்கே அணிக்காக தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்காங்க. இதில் இவங்க 2010 பார்த்தீங்கன்னா 5 போட்டிகளில் விளையாடிருக்காங்க. மொத்தம் 76 ரன்கள் அந்த சீசனில் அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அதிகபட்ச ஸ்கோர் 50, ஆவரேஜ் 25, ஸ்ட்ரைக் ரேட் 135, ஒரே ஒரு அரை சதம் அடிச்சிருக்காங்க. 2011 இவங்க 6 போட்டிகளில் விளையாடிருக்காங்க. 18 ரன்கள் தான் மொத்தமாக அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ரன்கள் தான், ஆவரேஜ் வெறும் 6. இவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 78 இருக்குது. அதே போல் 2013 இவங்க 12 போட்டிகளில் விளையாடிருக்காங்க. 152 ரன்கள் அடிச்சிருக்காங்க. இவங்களுடைய அதிகபட்ச ஸ்கோர் 31, ஆவரேஜ் 21, ஸ்ட்ரைக் ரேட் 122. 2014 10 போட்டிகளில் விளையாடிருக்கக்கூடிய கேதர் ஜாதவ் 149 ரன்கள் அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 37, அவங்களுடைய ஆவரேஜ் 25, ஸ்ட்ரைக் ரேட் 147. 2015 கேதர் ஜாதவ் 14 போட்டிகளில் விளையாடிருக்காங்க. 189 ரன்களுக்கு வச்சிருக்காங்க. 63 அப்படிங்கிறது அவங்களுடைய ஹையஸ்ட் ஸ்கோர். அவங்களுடைய ஆவரேஜ் அந்த சீசனில் 23. அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 135, ஒரு அரை சதம் அந்த சீசனில் அடிச்சிருக்காங்க. 2016 இவங்க 4 போட்டிகளில் விளையாடிருக்காங்க. 42 ரன்களுக்கு வச்சிருக்காங்க. 25 தான் அவங்களுடைய ஹையஸ்ட் ஸ்கோர், 11 அவங்களுடைய ஆவரேஜ், அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 131. 2017 13 போட்டிகளில் விளையாடிருக்காங்க. 267 ரன்கள் அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அதிகபட்ச ஸ்கோர் 69, ஆவரேஜ் 22, அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 147. 2018 சிஎஸ்கே அணிக்காக இவங்க களமிறங்கும் போது ஒரே 1 போட்டியில் விளையாடிருக்காங்க. 24 ரன்கள் அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் 24, ஸ்ட்ரைக் ரேட் 109. 2019 இவங்க சிஎஸ்கே அணிக்காக 14 போட்டிகளில் விளையாடிருக்காங்க. 162 ரன்களுக்கு வச்சிருக்காங்க. இவங்களுடைய அதிகபட்ச ஸ்கோர் 58, ஆவரேஜ் 18, ஸ்ட்ரைக் ரேட் 95. அந்த சீசனில் ஒரு அரை சதம் அடிச்சிருக்காங்க. 2020 இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 6 போட்டிகளில் விளையாடி 58 ரன்களுக்கு வச்சிருக்காங்க. இவங்களுடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 26, ஆவரேஜ் 19, ஸ்ட்ரைக் ரேட் 98. ஐபிஎல் போன்ற மிகவும் அதிரடியாக விளையாடக்கூடிய டி20 போட்டிகளில் தற்போது கேதவ் ஜாதவ் போன்ற மிகவும் பொறுமையாக விளையாடக்கூடிய வீரர்களை ஏலத்தில் எடுத்தது சிஎஸ்கே அணியோட மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தற்போது ரசிகர்கள் பல பேர் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மீது குற்றம் சாட்டி கொண்டிருக்காங்க. இனி வரும் போட்டிகளில் சிஎஸ்கே அணி அனைத்திலுமே வெற்றி பெற்றதான் அவங்களுடைய பிளே ஆஃப் சுற்றை உறுதி செய்ய முடியக்கூடிய ஒரு நிலைமையிலும் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.